சரிங்களே, நம்ம கால்குலஸ்ல இந்த இரண்டாவது வீடியோல லிமிட்ஸ் பத்தி பார்க்க போறோம். லிமிட்ஸ்ல பார்ட் 1 பார்த்தோம், அதுல சில வகைகள் பார்த்தோம். இன்னைக்கு நாம இதுல ட்ரிகனோமெட்ரிக் சார்ந்த வினாக்களை பார்க்க போறோம். அதோட இதுல வர பெரிய வினாக்கள் இதோட லிமிட்ஸ் எண்டை முடிக்க போறோம். சரி, இதுல பாருங்க உங்களுக்கு தெரியும், அதாவது ட்ரிகனோமெட்ரிக் சார்ந்த வானத்தில மிக முக்கியமான தேற்றம் லிமிட் x ஆனது பூஜ்ஜியத்தை அணுகக்கூடும். லிமிட் x ஆனது பூஜ்ஜியத்தை அணுகக்கூடும் पूज्य tan x x பெருமானம் பாருங்க, நம்ம சேற்றத்துல sin x இருந்தா கீழுக்கு x இருக்கணும். இங்க sin க்கு என்ன பெருமானம் வருதோ அந்த பெருமானம் தான் கீழுக்கு இருக்கணும். sin 10x இருந்தா இங்க 10x வரும். sin 100x இருந்தா 100x வரும். இங்க x வர்க்கம் இருந்தா இங்க x வர்க்கம் இருக்கணும். அதாவது sin க்கு வர பெருமானம் தான் இங்க கீழுக்கு வரணும். அப்படி வந்தா தான் x பூஜ்ஜியமாக இருக்கும். அப்ப இங்க பாப்போம், 3x தான் இருக்கு எனக்கு. கீழுக்கு 3x தான் இருக்கு. சரி, sin ன் பெருமானம் 3x. ஆகவே இங்க 3x வரணும். ஆகவே 3 கூட்டறேன். 3 சும்மா கூட்டேலா 3 ஆல பெருக்கிடுறேன். ஆகவே 3 ஆல பெருக்கி செட் பண்றேன். சரியா, இப்போ நமக்கு தெரியும் லிமிட்ல ஒரு மாறி வந்தா 3 கழித்து போடலாம். ஆகவே இது எப்படி வரும், 3 லிமிட் x ஆனது பூஜ்ஜியமாக போல sin 3x இங்கு 3x. முதலாவது இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல cos 2x இட வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். என்ன cos squared x minus sin squared x அல்லது 2 cos squared x minus 1 அல்லது 1 minus 2 sin squared x, இது ரெண்டு மாத ஆக குறைந்ததை தெரிஞ்சிருக்கணும். சரியா, சரி. அடுத்த இரண்டாவது கேள்விய பார்ப்போம். அடுத்த கேள்வி, லிமிட் x ஆனது 0 ஆகும் போது, லிமிட் x ஆனது 0 ஆகும் போது 1 - cos x இங்கு 1 - cos x இங்கு x ஸ்கொயர் இவ்வாறு கேள்வி வந்தா 1 - cos x இங்கு. சரி, நீங்க சொல்லுங்க இத வெச்சு நாம் செய்ய இயலாது. ஆகவே நான் இங்க ஒரு வேளை பார்க்கேன், இந்த 1 - cos அப்படி கண்டீங்கன்னா கட்டாயம் இந்த சமன்பாட்டுக்கு போக பாருங்க. cosல இப்படி வந்தா ஆகவே பாருங்க, cos x நான் 1 - cos x நான் எப்படி சொல்லலாம்னா இந்த cos 2x சமன் cos 2x சமன் 1 - 2 sin squared x. அவர் 2 sin squared x இங்க ஹோனா cos 2x cos 2x இங்க 2 sin squared x கொண்டாந்தா 1 - cos 2x. சரி, ஆகவே ஈனே x இருந்தா ஈனே 2 மடங்கு 1 - cos இது x ஆ வந்தா இங்க இது அரைவாசி 2 sin squared என்ன வரும் x/2 னு வரும். அதாவது இங்க வர கோணத்துல இங்க அரைவாசி ட்ரிகனோமெட்ரிக்ல படிச்சிருப்பீங்க. இந்த கேள்விய பாருங்க, 1 - cos x. ஆகவே நாம 1 - cos x எப்படி எழுதலாம்னு பார்க்கணும். 1 - cos x இப்படி எழுதலாம், 2 sin squared x/2 2 sin squared x/2 னு எழுதலாம். கீழுக்கு x2 தான் இருக்கு.
இங்க லிமிட் x ஆனது 0 ஆகும் LT னு போறோம் LIM னு போடலாம் எப்படி போட்டாலும் அது லிமிட்ட தான் குறிக்கும் சரி இப்போ இந்த ரெண்டு நான் என்ன செய்யலாம் வெளியில எடுத்து போடலாம் என்ன இங்க பாருங்க sin x by 2 இங்கு இது x முழுவதையும் பார்க்க வந்து செல்லலாமா செல்லலாமா ஏன் செல்லலாம் நமக்கு தெரியும் sin squared x உம் sin x அதாவது எல்லாத்துக்கும் இதுவும் சமன் ஆகவே இப்படி செல்லலாம் இங்க பாருங்க ஆகவே ரெண்டு வெளியால வந்துட்டு நெக்கி இங்க செட் பண்ணப்பற இது ஒன்றுக்கு செட் பண்ணணும் ஆகவே ரெண்டால பிரிச்சு நான் ரெண்டால பெருக்குவேன் அப்படிதானே ஆகவே இத நான் வெளியில கொண்டாந்து போட்டறலாம் 1 இன் கீழ் 4 ஆகவே லிமிட் x ஆனது 0 அணுகக்கொள 1 இன் கீழ் 4 sin x by 2 இன் கீழ் x by 2 முழுவதின் வர்க்கம் ஆகவே 1 இன் 4 வெளியால வந்து அரையாக மாறும் லிமிட் x ஆனது 0 அணுகக்கொள இதுல பெருமானம் 1 அது வர்க்கம் அது கணக்கிடுறதுல 1 1 க்கு வர்க்கம் கணம் எல்லாம் 1 தானே ஆகவே நான் இதை நேரடியாகவே செல்லிடலாம் அரையை வெளியில பொதுவா எடுத்துட்டு அது ஒன்றாகும் ஆகவே தர ஒன்று அரை தர ஒன்று ஆக விடஹா விளங்குதா ஆகவே நமக்கு உள்ளுக்கு செட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு நமக்கு இந்த பேசிக்காக என்ன ஆக குறைஞ்சது தெரிஞ்சிருக்கணும் அதோட என்ன தெரிஞ்சிருக்கணும் sin 2x எப்படி எழுதலாம் 2 sin x into cos x இதுவும் தெரிஞ்சிருக்கணும் விளங்குதா சரி இல்ல நான் எல்லா கேள்வியும் செய்யல குறிக்கா பெரிய கேள்விக்கு போறேன் அடுத்த ஒரு கேள்வியை பார்த்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆன கேள்விக்கு போவோம் அடுத்த கேள்விய பாரு அடுத்த கேள்வி லிமிட் x ஆனது 0 அணுகக் கொள லிமிட் x ஆனது 0 தான் அணுகக் கொள sin 2x plus sin 2x plus tan 3x sink 1 minus sin 5x sin 5x சரியா 4x minus sin 5x இவ்வாறான வரக்கூடிய கேள்விகள் சரி பாருங்க இங்க நமக்கு தெரியும் லிமிட்ஸ் கூட்டி வரக்குள்ள தனியே தனியே கூட்டி போட்டு நாம காணலாம் தனியே தனியே ஒவ்வொன்றுக்கும் லிமிட்ஸ காணலாம்னு தெரியும் ஆகவே நான் இங்க தனியே தனியே ஒவ்வொன்றையும் செட் பண்ண போறேன் தனியே தனியே ஒவ்வொன்றையும் செட் பண்ணா லிமிட் x ஆனது 0 அணுகும் போது sin 2x செட் பண்ற 2x கீழுக்கு எத்தனை வரும் 2x கீழுக்கு 2x ஆகவே கட்டாயம் 2x ஆல பெருக்கப்படும் சாக tan 3x tan 3x கீழ் x அதாவது tan x கீழ் x ஒன்று ஆகவே tan 3x வந்து 5 ஆல 3x ஆகவே தர 3x கீழ் 4x அப்படியே இருக்கட்டும் sin 5x செட் பண்ணேன்டா sin 5x க்கு 5x தர 5x இப்போ இங்க பாருங்க நான் என்ன செய்யலாம்டா இதுல இருக்கிற அப்பட்டி x ஐயும் வெட்டி விடலாம் இந்த x ஐயும் இந்த பொதுவா எடுக்கலாம் கீழுக்கு மேலுக்கு இந்த x ஐயும் மேலுக்கு பொதுவா எடுக்கலாம் ஆகவே வெட்டுபடுறோம் வெட்டுப்பட்டா லிமிட் x ஆனது 0 ஆகும் போது sin x single 2x sin 2x single 2x 2x தர 2 சாக tan 3x single 3x தர 3 ஏன் x எல்லாத்துக்கும் பொதுவா எடுத்து வெட்டுப்பட்டுட்டு கீழ் கீழ் என்ன 4x ல இருந்து x எடுத்துட்டு 4 சைய இதுல இருந்து sin 5x இங்க 5 எடுபட்டு sin 5x இங்கில் sin 5x இங்கில் 5x தர 5 புரியுதா சரி இப்போ அடுத்தது என்ன செய்யல இப்போ அடுத்தது நாம என்ன செய்யலாம்னா சரி இப்போ அடுத்த ஸ்டெப் நாம இங்க நேரடியா ஏ போடலாம் இனி இங்க தனியே தனியே கூட்டலுக்கு என்ன லிமிட்டை யூஸ் பண்ணலாம் ஆகவே லிமிட் இங்க எக்ஸிஸ்ட் இங்க x 0 ஆனப்பல இங்க x 0 ஆனப்பல இங்க இங்க எல்லாத்துக்கும் தனியே தனியே லிமிட்டை போடலாம் போட்டா இது ஒன்றாகும் இது ஒன்றாகும் இது ஒன்றாகும் ஆகவே நிஞ்ச போறது மேலுக்கு 2 பிளஸ் 3 கீழுக்கு 4 சய 1 என் மற்றதெல்லாம் என்ன உண்டாகிடும் 2 3 5
नाल साय वंदु मुंदु आह ये बंदा रंडुड़ा रंडिंग की मुंदु रंडुड़ा दुगुड़ का सही रंडुड़ा ओंडुड़ा रंडिंग की मुंदु रंडुड़ा दुगुड़ का सही या सही आह हवे अमक की इधे बुलंगे ना इंजे सेट पन दे बुलंगे एप्परी सेट पन दे इंदे एप्परी सेट पन ने नाल नेकी थे वे साय टू एक्स वंदा आधे इलाकन खेलेग वारन आगे अदाल पेरी पिरी ना सेट पड़े इक्सपोर्ट वटिवे अल एक्स तक एक्सपोल इंटी एक्स तराम विटा से एक्सपोल ना इंक्स प्रच्न पड़े वन आगे एक्स तक उलंगा सर आगे अड़े पा2x plus sin 3x 2x plus sin 3x 2x plus sin 3x x x ஆகவே 3x அளவு இருக்குன்ற தர 3x ஆகவே இந்த x x x x எல்லாம் இந்த x எல்லாம் பொதுவாடுத்து வெட்டி விட்டுறலாம் வெட்டி விட்டா லிமிட் x ஆனது 0 அணுகும் போது இது 1 ஆகிரும் அதாவது sin 2x equal 2x தர 2 சக 3 கு இங்க 2 தான் இருக்கும் sin 3x equal 3x தர 3 आगे इतम इतना मिंजपोल रे सह मूं रे सह मूं अंजिंग अंजी वर उड़ा सर अतना लिमिट पूज्यम अणुना sin x வர்க்கம் இருக்குள்ள வர்க்கம் கீழே இந்த பரிமாணம் அப்ப கட்டாயம் இங்க x வர்க்கம் இருந்தா இதே பரிமாணம் தான் கீழுக்கு வரணும் ஆகவே நான் எப்படி செட் பண்றேன் வேற வழி இல்லைனக்கி x ஆல தான் பெருக்கணும் அப்ப x தர sin x வர்க்கத்தின் கீழ் x வர்க்கத்தின் கீழ் x சரி x வந்து கூட்டினா x வர்க்கம் அதனால தான் x கூட்டறோம் சரி ஆகவே இதுல பரிமாணம் உண்டாகும் tan x minus sin x inku tan x minus sin x inku x into 1 minus cos 2x x into 1 minus cos 2x இவ்வாறு வரக்கூடிய வினாக்கள் இவ்வாறு வரக்கூடிய வினாக்களை இப்படி செய்யணும் செஞ்சிருக்கணும் சரி இப்போ இங்க ஐடியா ஐடியாக்கள் தான் நமக்கு இங்க மெட்ஸ்ல ஃபுல்ல ஐடியாக்கள் தான் இங்க என்ன ஐடியாண்டா இப்ப
x into 1 minus cos 2x. ஆகவே பாருங்க 1 minus cos 2x எப்படி செல்லலாம் இது அங்கால போனா 2 sin squared x என்று செல்லலாம் இல்லையா 2 sin squared x சரியா இப்போ என்ன செய்யலாம் இந்த cos x அங்கால கொண்டு பெருக்குங்க இந்த cos x அங்கால கொண்டு பெருக்கினா என்ன வரும் லிமிட் x ஆனது 0 ஆகும் போது லிமிட் x ஆனது 0 ஆகும் போது இத அங்கால கொண்டு பெருக்கணும்டா sin x minus sin x into cos x கீழுக்கு கீழுக்கு 2 x into sin squared x 2 x into sin squared x நமக்கு என்ன செய்யும் கீழுக்கு வரும் இப்போ நான் என்ன செய்யலாம் இப்போ ஒரு sin x பொதுவாடிச்சு மேலுக்கு வெட்டலாம் இல்லையா மேலுக்கு நான் ஒரு sin x பொதுவாடிச்சு மேலுக்கு கீழுக்கு வெட்டேன் லிமிட் x ஆனது 0 ஆனது போல இந்த sin x பொதுவாடிக்கேன் பொதுவாடிச்சா 1 minus cos x கீழுக்கு கீழுக்கு 2x sin x 2x sin x சரியா 1 minus cos x 2x sin x ஆகவே நான் இதை எப்படி சொல்லலாம் இதை நான் எப்படி சொல்லலாம் லிமிட் x ஆனது 0 அணுகும் போது 1 minus cos x இப்ப எப்படி சொல்லலாம் cos 2x அவ 2 sin squared x by 2 னு சொல்லலாம் 2 sin squared x by 2 னு சொல்லலாம் கீழுக்கு 2x sin x கீழுக்கு 2x sin x இப்ப இந்த ரெண்டும் மட்டும் படும் லிமிட் x ஆனது 0 அணுகும் போது லிமிட் x ஆனது 0 அணுகும் போது இப்ப நாம இதுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணுவோம் இங்க மேலுக்கு செட் பண்றதா நமக்கு தெரியும் sin squared x by 2 கீழுக்கு கீழுக்கு எத்தனையால பிரிவட் வரணும் வர்க்கம் என்றதால x by 2 வின் வர்க்கத்தால பிரிவடணும் அப்படிதானே x by 2 வின் முழுவின் வர்க்கத்தால பிரிவடணும் ஆகவே கட்டாய மிஞ்சால x by 2 முழுவையும் வர்க்கத்தால நான் பெருக்குவேன் எனக்கு x இல்ல சரி இங்க ஒரு x வெளியா இருக்கு அதை வச்சுக்குவோம் sin x ஆகவே இது x ஆல பிரிபடணும் ஆகவே ஒரு x ஆல பெருக்கிறேன் ஏன் இது ஒன்றா இருக்கு இப்ப பாப்போம் இது லிமிட் x ஆனது 0 ஆகும் போது லிமிட் x ஆனது 0 ஆகும் போது இங்க பாருங்க இது இது சரி இது ஒரு இதாகிட்டு நான் எழுதுறேன் இங்க sin squared x by 2 இங்கு x by 2 முழுவதின் வர்க்கம் இது ஓகே இது ஒரு ஹோவே ஆயிட்டு தர இன்னைக்கு இது x வர்க்கம் by 4 இது நான் முன்னு கழுகிறேன் sin x இங்கு x தர இந்த x இந்த x x வர்க்கம் ஆகும் ஆகவே இதுவும் இதுவும் வெட்டலாம் இல்லையா ஒண்டிங்கினால முன்னுக்கு கொண்டு வாங்க ஒன்றிங்கனால முன்னுக்கு கொண்டாந்தீங்கன்னா இது ஒன்றாகும் இது ஒன்றாகும் தர ஒன்று ஆகவே ஒன்றிங்கினால தான் விடு விளங்குதா ஆகவே இங்க மேக்சிமம் தேவைப்படுறது cos 2x இல்லாட்டி sin 2x வாய்ப்பாடுகள் மிக முக்கியம் ஆகவே இவ்வாறான செய்ய சேர்த்து சரி அடுத்த வினாவை பார்ப்போம் லிமிட் x ஆனது 0 ஆக போல லிமிட் x ஆனது 0 ஆக போல tan x minus sin x இங்கு tan x minus sin x இங்கு tan x minus sin x இங்கு x கணம் மேக்ஸிமம் tan x வந்தா sin x உடைக்க பாருங்க cos இங்கு cos ஆக உடைக்க பாருங்க அப்படியானது மிகவும் லேசாக செய்யலாம் விட வரும் சரி லிமிட் x ஆனது 0 ஆகும் போது இங்க உடைச்சண்டா sin x இங்கில் cos x மைனஸ் மேலுக்கு sin x x இப்ப லிமிட் x ஆனது 0 ஆகும் போது 0த்தை அணுகும் போது cos x பெருக்கப்படும் அது sin x மைனஸ் cos x into sin x x கணம் இன்டு
x கனம் இந்து cos x இப்ப நான் என்ன செய்யலாம் மேலுக்கு லிமிட் x ஆனது 0 ஆகும் போது sin x பொதுவா எடுக்கலாம் sin x பொதுவா எடுத்தா 1 cos x இங்கில் x கனம் இந்து cos x இப்ப நாம என்ன செய்யலாம் இப்ப நான் என்ன செய்யலாம் லிமிட் x ஆனது 0 ஆகும் போது லிமிட் x ஆனது 0 ஆகும் போது sin x இன் x கனம் sin x இன்டு 1 cos x னா 2 sin x ஸ்கொயர் x 2 எனலாம் 2 sin x ஸ்கொயர் x 2 கூல் x கனம் cos x x கனம் இன்டு cos இப்போ லிமிட் x ஆனது 0 ஆகுற நான் செட் பண்ண போறேன் இந்த ரெண்டு முன்னோ கொண்டு போறேன் இந்த ரெண்டு தவிர தான் இந்த ரெண்டு முன்னோ கொண்டு போறேன் மாறி இல்லதால sin x இங்கு ஒரு x எடுக்கும் இது ஒரு பவர் சரியா திருப்பி நமக்கு மிஞ்சிறது sin ஸ்கொயர் x 2 ஆகவே கீழுக்கு நேரத்துல ஒரு x எடுத்துட்டேன் ஆகவே x வர்க்கம் இருக்கு எனக்கு அது எனக்கு தேவை x வர்க்கம்னா கீழுக்கு 4 அதாவது x 2 முழுவதையும் வர்க்கம் 4 ஆகவே இந்த 4 ஆல இங்க பெருக்குறேன் இந்து ஒன்றிங்கள் கொசைஸ் இப்ப இந்த ரெண்டு இருக்கு நெகி ஒன்றிங்கில் நாலு ஒன்று தேவலாம இருக்கு அது வழியில கொண்டாரன் தர ஒன்றிங்கில் நாலு இப்ப சொல்லுங்க தர லிமிட் எக்ஸ் ஆனது 0 ஆகல பெருகி பெருகி வந்தா தனியே தனியே நாம என்ன செய்யலாம் லிமிட் எடுக்கலாம் இதுக்கு ஒன்று விட தர இதுல விட ஒன்று தர ஒன்றிங்கில் கொசைஸ் கொசுக்கு பூஜ்ஜியத்தை போட்டா கொஸ் 0 ஒன்று ஆகவே ஒன்றிங்கில் ஒன்று ஒன்று ஆக விட என்ன ஒன்றிங்கில் ரெண்டு விளங்குதா சரி அடுத்த கேள்வியை பாருங்க அடுத்தது இந்த கேள்வியை பாருங்க இந்த கேள்வி செக் ஸ்கேட் மைனஸ் ஒன் நமக்கு தெரியும் இன்னும் சமன்பாடுகள் இருக்கு ஒன் பிளஸ் டான் ஸ்கேட் என்ன நமக்கு டிக்னமெட்டிக்க சொல்லுவோம் ஒன் பிளஸ் டான் ஸ்கேட் எக்ஸ் அமன் செக் ஸ்கேட் எக்ஸ் ஆகவே செக் வரப்போ நாம இந்த சமன்பாடை யூஸ் பண்ணணும் ஆகவே லிமிட் x ஆனது x ஆனது π/4 அணுகக்கொள்ள x ஆனது π/4 அணுகக்கொள்ள இங்க வாழது 1 plus tan square x sorry இங்க minus 1 என்று நேரத்தில் இருக்கு ஆ இத minus 2 என்று வச்சுக்கிறேன் சரியா சரி இந்த கேள்வியை minus 2 என்று மாற்றிக்கிறேன் ஆகவே 1 plus tan square x இதுக்கு பதிலாக 1 plus tan square x என்று வருகலாம் 1 plus tan square x minus trending க்கு tan x minus 1 இப்போ பாருங்க லிமிட் x ஆனது π/4 அணுகக்கொள்ள 1 plus minus ஆகிரும் tan square minus 1 tan x minus 1 ஆகவே இதில் லிமிட் x ஆனது π/4 அணுகக்கொள்ள tan square minus x tan x minus 1 tan x plus 1 a வர்க்கம் minus b வர்க்கம் என்ற ஃபார்மட்ல இருக்கிற ஆகவே மேலுக்கும் கீழுக்கும் tan x minus 1 வெட்டுப்படும் tan x plus 1 பொதுவான வினாக்களை பார்ப்போம் அடுத்த வீடியோல சரியா இதோட இதை முடிச்சுக்குவோம்.